ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து திருவிளையாடற் புராணம் பார்த்துட்ருக்கோம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பாடல் எட்டாவது பாடலும் ஒன்பதாவது பாடலும் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல் விதிமுறை கதளி ஊகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பம் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தம்போர் சேக்கை மேற்கற்றோர் சூழ மதிப்புனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி அணிசை தேற்றி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கதலி விதிமுறை கதலினா விதிமுறைப்படி சாஸ்திர சம்பிரதாயப்படி கதலி கதலின்னா இந்த வாழை மரத்தெல்லாம் வழிநடுக கட்டுறது வாழை மரத்தை வழிநடுக கட்டுறது அடுத்தது பூகம் பூகம்ன்றது கமுகு கமுகுன்னா பாக்கு மரத்தை தான் சொல்கிறாங்க மரத்தை தான் தோரணமாக கட்டியிருக்கிறாங்க அடுத்தது கவரிவாள் கவரிவாள்னா இந்த மன்னருக்கெல்லாம் சாம சாமரம் வீ வீசுவாங்கல்ல வெண் சாமரம்னு சொல்லுவாங்க அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த சாமரம் வீசுறது அந்த வெண் சாமரம் விதானம் விதானம் அந்த துணியாலான கூரை மேற்கூரை ஒரு கல்யாண வீட்ல எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல பந்தல் மாதிரி அதுதான் வாழை விதிமுறைப்படி வாழை மரம் அப்புறம் கம்முக்கு பாக்கு சாமரம் எல்லாத்தையும் போட்டு அந்த வெண் சாம்பரம் வச்சு துணியால் கட்டி மேற்கூரை போட்ட துணியால் கட்டி புதியதோர் நிறைநீர் கும்பம் புதியதோர் நிறைநீர் நிறைநீர் கும்பம் அப்படின்னா அந்த பூரண கும்பம்னு சொல்லாமல் அந்த காலத்து பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை செய்கிறதுக்கு அந்த பூரண கும்பத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த அதில் வந்து புதிய நீ த நீர் அந்த த புதிய தண்ணியை வந்து நிறைச்சிருப்பாங்க அந்த நிறைச்சி அன்னைக்கு மலர்ந்த வாசனை மலர்களை போட்டு அதை சூடு சு துதிக்கப்பட்ட அந்த அந்த குடத்தை அந்த கலசத்தை புதியதோர் நிறைநீர் கும்பம் புதிய நீரினால் நிறைக்க நிரப்பப்பட்ட அந்த கலசங்கள் கதலிகை புனைந்த மன்றம் அந்த வாசனை மலர்கள் மிக்க மலர்களால் துதிர் துகிர்கொடி சூற்றப்பட்ட கதிர்மணி மாடத்தம் கதிர்மணி மாடத்தம்னா அந்த ஒளிமிக்க மணிகளால் மணிகளாலெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாளிகை மாளிகை இந்த கல் புலவர் வராருன்னு அவர் வந்து அந்த விதிமுறைப்படி வாழைமரம் கட்டி கமுகு பாக்குவோட தோரணம் கட்டி வெண் சாம்பரம் வீசி துணியாலான மேற்கூரை போட்டு அந்த பூரண கும்ப மரியாதையோட கதிர்மணி மாடுனா ஒளிமிக்க மணிகளால் அலவிங்க அலங்கரிக்கப்பட்ட அந்த மாளிகையை கற்றோர் சூழ கற்றறிந்த புலவர்கள் சூழ கற்றறிந்த புலவர்கள் சூழ மதிப்புனை காடன் தன்னை அறிவு அறிவையை அணிகலனாக பூட்டப்பட்ட அந்த இடைக்காடன் மதிப்புனை காடன் இடைக்காடன் அந்த அறிவையே அணிகலன்களாக போன்ற அந்த இடைக்காடனாக இருக்குது மங்கள அணிசை மங்களமா அந்த அணிகளை அணிவித்து அந்த அணிகளை எல்லாம் அணிவித்து பொற்சேக்கை மேல் பொன்னாலான ஆசனத்தின் மீது அந்த பொன்னாலான அந்த பலகையோட மீது விதிமுறை ஏற்றி விதிமுறை ஏற்றின அந்த விதிமுறைப்படி அமர்த்தினான் பொற்சேக்கை மேலே அந்த கற்றோர் சூழ புலவர்கள் சூழ ஏற்றினான் அந்த மன்னரது மாளிகை வந்து வாழையும் கமுகும் சாமரமும் வெண்ணிற மேல் விதானமும் விளக்கும் உடையது அந்த மாளிகையானது அண்டழுந்த வாசனை மிக்க மலர்களால் தொடுத்த மாலையை போட்ட அந்த பூரண கும்பம் கொடி போன்றவற்றால் அழகு செய்யப்பட்டதா அடுத்தது போற்றத்தக்க ஒளி மணிகள் பதிக்கப்பெற்றது இது அந்த மாளிகை கற்றறிந்த புலவர்கள் சூழ்ந்து வர அறிவையே அணிகலன்களாக போன்ற இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிமுறைப்படி அமர்த்தினான் மன்னன் அப்படின்னா அந்த மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தலை கொடுத்துருக்காங்க அடுத்தது மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனுக்கு காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித்தாழ்ந்தான் புண்ணிய புலவீர் புண்ணிய புலவீர்னா இவர் காடனை மட்டும் இடைக்காடனாரை மட்டும் குறிக்காமல் புலவர்கள் அத்தனை பெரியும் புண்ணிய வடிவமான புலவர்களே யான் இப்பொழுது நான் வந்து இப்போது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் செய்த குற்றம் எல்லாம் பொறுக்க பொறுத்து கொள்ள வேண்டும் என பரவித்தால் தான் என பணிந்து வணங்கினான் புலவர்களே நான் இடைக்காடனுக்கு செய்த குற்றத்தை என்னை பொறுத்து கொள்ள வேணும்னு பணிந்து வணங்குறார் அடுத்தது நுண்ணிய கேள்வியோடும் நுண்ணிய கேள்வியோடும் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவுடைய புலவர்களும் நுட்பமான கேள்வியறிவுடைய புலவர்களும் மன்னனி மன்னனே நுவன்ற நீ கூறிய தண்ணிய அமுதால் தண்ணிய அமுதால் அப்படின்னா குளிர்ந்த அமுதம் போன்ற சொல்லாம் குமி அமுதம் போன்ற சொல்லால் கோபத்தி இந்த எங்களோட சினமான நெ நெருப்பு நெருப்பு வந்தது அப்படின்னா தீனா அந்த கோபம் வந்து நெருப்பு மாதிரி எரியதா அந்த கோபத்தி சினமான நெருப்பு தனிந்து என்ன அணைந்தது என்றனர் நீ வந்து இந்த மாதிரி எல்லார் முன்னாடியும் இந்த புலவர்கள்ட்டெல்லாம் நீ மன்னிப்பு கேட்டது உன்னோட என்னது அந்த கேள்வியுடைய புலவர்களும் மன்னனே நீ உன்னோட அமுதம் போன்ற சொல்லால் எங்களோட கோபம் வந்து அணைந்தது என்று அந்த புலவர்கள் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாங்க ஓகேவா இதுதான் இந்த பாடல் திருவிழையாடர் புராணம் முடிந்தது அடுத்தது நாம் இலக்கணம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ சில்ட்ரன்